புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாஹீன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் திருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம், 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 சின்ன தக்காளி இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்ட அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசாலாவை ஆறின அப்புறம் 1 மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம 1 பேனில் 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா வெடிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 சின்ன லெமன் அளவுக்கு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி கரைசலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா போட்ட அப்புறம் 1 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அதை நல்லா குக்காக விடலாம். இந்த எண்ணெய்லாம் மேலே வந்த அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடணும். இப்போ இந்த குழம்புக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டால் குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 மூடி போட்டு 3 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு 1-3 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும், இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சா அந்த ஃப்ளேவரும் இதில் இறங்கிடும். அவ்வளோதான், இப்போ இந்த மீன் குழம்பை நம்ம ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான இந்த மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.